கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 3:33. நீதிமான்களுடைய வாசத்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தின் படி செய்கிறவர்களை நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த வசனம் சொல்கிறது, யார் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்னா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அதன்படி நடக்கும்போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. நாம் அப்படி நடக்கும்போது கர்த்தர் நீதிமான் வீட்டில் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆகவே நாம் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய வாசதலத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.